all new ananda. Deepavali arambam. All new Diwali collection from Anandam Silks. தீபாவளியையொட்டி மூன்று முன்பதிவில்லா ரயில்கள் இன்றிரவு இயக்கம். எழும்பூர் திருச்சி, தாம்பரம் திருச்சி, சென்ட்ரலில் இருந்து கோவை இடையே இயக்கப்படுகின்றன. சென்னையின் பல்வேறு இடங்களில் திடீரென வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளிலும் சுரங்கப்பாதைகளிலும் தண்ணீர் தேங்கியதால் தவித்த வாகன ஓட்டிகள். கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தீபாவளி தினமான நாளை மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. மதுரையில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. செல்லூர் கண்மாயிலிருந்து தண்ணீர் வெளியேற கால்வாய் அமைக்கும் பணிகளுக்கு 11.90 கோடி ஒதுக்கீடு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மரியாதை. கட்சி அலுவலகத்தில் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கடலூர் பேருந்து நிலையம் அருகே டீ கடையில் சிலிண்டர் வெடித்து விபத்து. 4 பேர் தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. உசிலம்பட்டி அருகே காளான் பறிக்கச் சென்ற கொத்தனார் மின்வேலியில் சிக்கி உயிரிழப்பு. சம்பவத்தை மறைப்பதற்காக 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓடையில் உடலை வீசிய கொடூரம். நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் மீண்டும் சேதம். கம்பிகள் வெளியே தெரியும் அளவுக்கு ஓட்டை விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சம். All new Diwali collection from Anandam Silks.